பிராணாயாமம் பயிற்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாசத்தை நீட்டம் செய்வது. நீட்டம் செய்வதுன்னா என்லார்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த வாசி யோகம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் வந்து ஒரு கடைசி நிலையில் மட்டும்தான் இந்த பயிற்சி சொல்லித்தருவாங்க. அதுக்கு முன்னெல்லாம் ஒருத்தர் 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணார்னா லாஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லித்தர்ற பயிற்சி தான் இப்போ நம்ம சொல்லித்தர்ற பயிற்சி. அதனால் ஒட்டுமொத்த பிராணாயாமமும் சேர்ந்து கற்றுக்கிட்ட எஃபெக்டை நீங்கள் இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக என்ன பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? அதனால் நம்ம பிராணாயாமம் எப்படிங்கிறத கற்றுக்கிறத நம்ம பார்க்கலாமா, போகலாமா? கொஞ்சம் கவனமாக, சரியா? இது சும்மா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாமளே செய்கிறது தான், சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொண்டை இருக்கு இல்லையா, கணக்கிறமில்ல அப்படின்னா கணக்கிறீங்கல்ல, தொண்டை கமுறணும்னா எங்கே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா, தெரியுதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சிக்க முடியுதுல்ல, அப்படின்னா தெரியுது இல்லையா? அதுதான் வந்து நாம் கவனிக்கினா கவனம் இல்லை, அதுல இருந்து உரசி தான் மூச்சை இழுக்க போகிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அதாவது இது வந்து உணவு குழாய் அப்படின்னு வச்சுக்கங்க, சுவாசத்துக்கு அங்கே போய் தான் பிரியுது. இந்த இடத்துல தான் இந்த த்ரோட், இந்த இடம் வருது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த கணைக்கிற இடம் தான் வந்து பாயிண்ட், புரியுதுங்களா? அதில் வந்து நாம் என்ன பண்ணுறோம், மூச்சை வந்து உரசி மூக்கில் தான் இழுக்கிறோம். எதில் உரசி இழுக்கிறோம், இந்த த்ரோட்டில் உரசி இழுக்கிறோம். அதே த்ரோட்டில் உரசி மூச்சை வெளியே விடுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு உணவு ஒரு சுவாச பாதையோட குறுக்கு வெட்டு தோற்றம்னு வச்சுக்கோங்க. குறுக்கு வெட்டு தோற்றம்னா தெரியும்ல, இப்படி குறுக்கு ஸ்லைஸ் போட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது ஒரு பைப்புன்னு கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இங்கேருந்து இப்படி போகிறது ஒரு பைப்பு தானே. இந்த பைப்பை வந்து இந்த தொண்டையில் அழுத்தும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருக்கிற சைஸ் என்ன ஆகுது, அழுத்தி உரசும் போது என்ன ஆகுது, சைஸ் கொஞ்சம் சின்னதாகுது. அதே நேரம் காற்று வந்து இழுக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, டைமிங் வந்து நீங்கள் வழக்கமாக விடுற மூச்சுக்குன்னா இது என்ன ஆகிடும், டியூரேஷன் இழுக்கிற நேரம் கொஞ்சம் நீட்டமாகுது, வெளியே விடுற நேரமும் நீட்டமாகுது. புரியுதுங்களா? இழுக்கிறதும் வெளியே விடுறதும் தொண்டையில் உரசி இழுக்கிறோம், தொண்டையில் உரசி வெளியே விடுறோம். புரியுதுங்களா? இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பகுதி. இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு நம்மெல்லாம் ஒரு 10 times செய்யலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிச்சிக்கங்க. இங்கே தான் வந்து இதான் வந்து நாம் இதில் இங்கே இடத்துல இங்கே உரசி தான் மூச்சை இழுக்கிறோம், சரியா? சத்தம் போகணுன்ற அவசியம் கிடையாது, உரசனா போதும். நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டால் போதும். புரியுதுங்களா? அதாவது மெதுவாக தொண்டையை உரசி மூச்சை மேலே இழுக்கிறோம், அதே மாதிரி தொண்டையை உரசி மெதுவாக மூச்சை கீழே விடுறீங்க. புரியுதுங்களா? இவ்வளோ தான் பயிற்சி. இது செஞ்சால் உடல் வெப்பம் அடையும். அதனால் தண்ணி கொஞ்சம் இப்போ சும்மா நம்ம இப்போ பயிற்சி நம்ம செய்யலை, எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்குறோம். காத்தால் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தான் இந்த பயிற்சி செய்யணும். ஓகேங்களா? அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம எஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுது இல்லையா? அதில் ஒன்றும் யாருக்கும் குழப்பம் இல்லையே, ரைட்? ஒரு 5 முறை செய்யலாமா? அதாவது நான் வேணா இப்படி மூச்சு போகிறத இப்படி மேலே போய் இறங்கிறத காமிக்கிறேன். இப்போ நீங்கள் முதல்ல செய்கிறதுனால நான் கொஞ்சம் பயிற்சி செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைமிங் வரும், உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம இப்போ தான் முதல் முறையாக பழகிறோம், அதனால் அப்படி இருக்கும். நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது 1 நாள் 2 நாள் 3 நாளில் 1 வாரத்துலேயே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷத்துக்கு வந்து நமக்கு வந்து யூஸ்வலாக 1 நிமிஷம் எத்தனை மூச்சிங்க, 16 15 ஏதோ இருக்குது.
இந்த இதில் செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மூச்சோட எண்ணிக்கை என்ன ஆகிடும், குறையும். நல்லா பண்ண பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16-12, 10-8, 6 அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாசம் என்ன ஆயிருக்குதுன்னு அர்த்தம், நீளமாயிருக்குது. நீளமாயிருக்கா இல்லையா? ஒரு நிமிஷத்தில் 14 தடவை சுவாசிக்க வேண்டியது ஒரு 6 முறையாக குறைந்திருக்குதுன்னா என்ன அர்த்தங்க? சுவாசம் வந்து டெப்த்தாக போயிருக்குது, லங்ஸ் வந்து ஃபுல் கெப்பாசிட்டிக்கு விரிஞ்சி ஆக்சிஜன் அதாவது பிராணசக்தியை உள்ளே இழுத்துக்குது. இழுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பிராணசக்தி உடம்புக்கு போச்சுன்னா என்ன நன்மைகள் வரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல? உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. கழிவுனா நம்ம உணவுப் பொருள் அது இது வேறு மாதிரியான எல்லா இதனாலையும் உடலில் அங்கங்கே நமக்கு என்ன இருக்குது, ஸ்டோரேஜ் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் கழிவு அப்படின்னு சொல்லுவோம். பிராணசக்தி உள்ளே வர வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழிவுகள் வெளியேற்றங்கிறது இயற்கையாகவே தேவையற்றதை என்ன பண்ணிவிடும், வெளியே தள்ளுறது தான் கழிவு நீக்கம் ப்ராசஸுக்கு மெயின் பிரதானமாக இருக்கிறது பிராணசக்தி. சொல்கிறது புரியுதுங்களா? நாம் வந்து இது வந்து உடல் நலனுக்காக இந்த பயிற்சியை நம்ம பயன்படுத்துகிறோம், புரியுதுங்களா? லங்ஸ் எக்ஸசைஸ்ன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம், புரியுதுங்களா? ஏன்னா பிராணாயமும் என்னமோன்னு பொருட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் செய்கிறது ரொம்ப நல்லது, சாப்பிட்ருந்தால் ஒரு 2-2.5 மணி நேரம் கழித்து செய்கிறது நல்லது. ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது செய்யும்போது நல்லா இருக்க முடியாது, அதனால் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து செய்கிறது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20-15 நிமிஷம்னு பழகி 1/2 மணி நேரம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தா காத்தாலேயும் நைட்டு ஒரு 1/2 hour, 1 hour செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் அபரிவிதமான எனர்ஜி ஃப்ளோ இருக்கிறத யாருக்கு தெரியும்? இதில் எல்லாம் மற்றவங்க டிக்ளர்லாம் தேவையில்லை, நமக்கே நமக்கு தெரிஞ்சு போயிடும். சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு ரொம்ப போயிட்டு உட்காந்து அப்படியே கவனமாக அப்படி செய்யணும் இல்லை, எப்படி கூட நீங்கள் செய்யலாம். உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும் எங்கே இருக்கணும், த்ரோட்டில் உரசி இழுக்கணும், விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பயிற்சி என்னங்க இல்லைங்க, இப்போ நீங்கள் மூச்சு மூக்கில் இழுக்கிறீங்க இல்லைங்கய்யா, அது அதுதாங்க அதான் நம்ம இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்து இழுக்கிறீங்க அவ்வளோதான். இந்த அழுத்தம் கொடுத்து மூக்கில் தான் காற்று இழுக்கிறோம் இல்லைங்க. நார்மலாக நீங்கள் வந்து த்ரோட்டில் உரசி மூச்சு இழுக்க மாட்டீங்க, ரெகுலராக அப்படி தான் நம்ம மூச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா தொண்டையில் ஒரு அழுத்தத்தை நாமளாக கொடுத்துக்குறோம், கொடுத்துக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிறோம், மூச்சை வெளியிடுறோம், அவ்வளோதான் சமாச்சாரம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஆமாம், இல்லை பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு டம்ளர் குடிச்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. இல்லை இப்போ சும்மா இது நம்ம கற்றுக்கிறது தான், இப்போ நம்ம உட்காந்து 1 மணி நேரம் பயிற்சி செய்ய போகிறோம், ஒரு 5 மூச்சு செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பழகிறீங்களே தவிர என்னம்மா தண்ணி குடித்ததுமே செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? சரி ஒரு டெமோ பார்த்தலாமா, ஒரு 5 மூச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது வந்து உங்கள் உடம்பு நீங்கள் முதல்ல அப்படி இப்படி எப்படி எப்படியோ தோணும், செய்ய ஆரம்பிக்க மிக்க உங்களுக்குள்ளேயே ஆட்டோவாக டியூனிங் ஆகிடுவீங்க. அது வயிறு உள்ளே போயிடும், ஆமாம் உள்ளே ஃபுல்லாக போயிடும், அப்புறம் வரும் காற்று உள்ளே இழுப்பீங்க வெளியே தள்ளுவீங்க, அவ்வளோதான். ஆமாம் நீங்கள் ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகிக்க தேவையில்லை, சும்மா அப்படியே கேஷுவலாக செய்யுங்க. இப்போ உங்களுக்கே ஒரு வாரத்தில் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும்ல, நான் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கே சம்திங் கெட் பெட்டர் அப்படின்னு தெரியுதுன்னா அடுத்தது வந்து அடுத்ததில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகிடும், அப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதி ஆகிடுவீங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அவ்வளோலாம் போகிறாங்க அது வேறு. அதெல்லாம் எல்லா பயிற்சியுமே இருக்குது, நாம் இப்போ நாம் செய்கிறதுல அதெல்லாம் கிடையாது. இது அதான் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா சுவாச பயிற்சியோட ஒரு ராஜான்னு வச்சுக்கிங்க, தலைமை பயிற்சியே வந்து ஒருத்தர் 20-30 வருஷம் பாடுபட்டால் தான் அவங்களுக்கு ஃபைனலாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஐயா ஒருத்தர் வந்து ஐயாவுக்கு சொல்லி கொடுத்ததுனால ஐயா வந்து அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தலான்னு அவர் சொல்கிறார். எல்லோரும் இது வந்து என்னென்னா ஐயாவை பொறுத்த மட்டும் பயிற்சிங்கிறது ஒன்று தான் சொல்கிறார். இதை இந்த எடுத்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குதுங்கிறது தான் என்னம்மா. இல்லை முதல்ல அப்படி தான்மா இருக்கு, நீங்கள் இப்போ தானே செய்கிறீங்க.
நீங்கள் வந்து இங்கே உரசி இழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ தானே முதல் தடவை செய்யும் போது உங்களுக்கு வராது. நீங்கள் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நாளைக்கு காத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் உங்களுக்கு தெரிய வரும். அப்படிதான் இப்போ இழுக்கும் போது தெரிஞ்சதுல அப்புறம் விடும்போதும் தெரியும். ஆமாம், இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10-10 நிமிஷம் செஞ்சு பழகுங்க, பிறகு அப்படியே அதை அப்படியே டைம் டியூரேஷன் இழுத்துக்கலாம். சரி, பயிற்சிக்கு போகலாமா? சரி, கொஞ்சம் எல்லாம் வந்து முதுகு தண்டு நேராக வச்சு உட்காந்துக்கிறது அந்த நல்ல போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். சரியா? கரெக்ட். சும்மா கேஷுவலாக உட்காந்து ரொம்ப போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி அப்படின்னு சும்மா கேஷுவலாக இருந்தால் போதும். சரியா? இருந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 5 மூச்சு இழுத்து விட்டு பார்க்குறோம். நான் மூச்சு இழுக்கிறத இப்படி கை கொண்டு போயிட்டு அடுத்தது வெளியே விடுறாங்கிறது இப்படிங்கிறத காமிப்பேன். ஏன் எதையும் சொல்லிடுறேன் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி போயிட்டு இப்படி வர்றது செய்யணுமான்னாரு, இது ரொம்ப இதாகிடுச்சு, தப்பாக சொல்ல அவங்களுக்கு தெரியல, அதனால் நான் அதையுமே சொல்லிடுறது. நான் சொன்னது புரிஞ்சிக்கிறதுக்காக சொன்னேன். மூச்சுக்கள் இருந்து மேலே ஃபுல்லாக பம்ப் ஆகிடுச்சு, இப்போ இன்ஹேல் பண்ணிட்டோம், இப்போ எக்ஸ்ஹேல் பண்ணுறோன்னு காமிக்கிறதுக்காக சொன்னதை அவர் என்ன பண்ணிட்டார், இந்த பூனையை கட்டி வச்ச ஒரு கதை இருக்குல்ல அந்த கதை மாதிரி ஆகிப்போச்சு. ஓகேவா? சரி, அதனால் நம்ம வந்து இப்போ இப்படி சொல்லாமல் இல்லை, அதுக்குன்னு தேவையில்லையா சொல்லாமல் இல்லை, புரிஞ்சிக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து மெயின் கோர் வந்து உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப். சரிங்களா? சரி, என்னங்க அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க, 3 நாளும் வேணால் முடிக்குங்க, தவறும் ஒன்றும் கிடையாது, வேணால் வச்சிக்கலாம் நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை, வைக்கலனாலும் ஒன்றும் தவறு இல்லை, முடிஞ்சால் வச்சுக்கிங்க. உங்களுக்கு அதாவது என்னென்னா சிட்டிங் போஸ் இருந்தால் அது ரொம்ப நல்லது தான், சின்முத்திரை நல்லது தான். நீங்கள் அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ சின்முத்திரை வச்ச நேரம் தானா, மித்த நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நீங்கள் இது செய்யலாம். என்ன செஞ்சீங்கன்னா, நீங்கள் சமையல் செஞ்சுட்டு கூட நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம், செய்யலாம். இது வந்து அப்படி கேஷுவலாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்காமல் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய நேரம் செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஃப்ரீயாக. சரியா? எப்படினாலும் பண்ணலாம் சார், உங்களுக்கு எரிஞ்சு பண்ண முடியும் பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, போகலாங்களா? சரி, அவ்வளோதான். அதான் இல்லை, இப்போ முதல்ல செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன், பழகிதான் நீங்கள் செய்யுங்க. இல்லை இப்போ என்னென்னா, என்ன ஃபார்முலான்னு கற்றுக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து இப்போயே ஒருத்துக்கு மேலே ஏறப்போ வரலாம், கீழே வர்றப்போ வராமல் போகலாம், இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் முதல்ல. ஏன்னா இப்போ தான் இப்படி ஒரு அணுகுமுறை முதல் தடவை வர்றதுனால அப்படி இருக்கும். பட் செய்ய செய்ய என்ன ஆகிடுவீங்க, ஒரு வாரத்தை ஒரு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செய்யும் போதே முதல்மைக்கும் அந்த ஹாஃப் அன் அவர் முடிவுலேயும் நீங்கள் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதில் புரியுது இல்லைங்களா? என்னங்க?
இல்லை பிடிச்சி வைக்கிறதுலாம் இன்னும் இல்லைங்க சார். அப்படியே இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இன்ஹேல் ஃபுல்லாக இழுத்துட்டிங்கன்னு உங்களுக்கு டாப்புக்கு போயிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை, அதுக்கப்புறம் உங்களால் இழுக்க முடியாது, லாக் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டைட்டான மாதிரி லாக் ஆகிடும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ரிலீஸிங் தான், நிறுத்தணுன்ற அவசியம் இல்லை சார். அதாவது கோர் வந்து இதை இதில் உரசி இழுக்கிறோம், உரசி வெளியே விடுறோம், அவ்வளோதான். ஒரு பிரேக் அப்ளை பண்ணிக்கிறோம், அந்த பாத்தில் ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பிரேக் அப்ளை பண்ணும்போது ரைட்டா சார், பைப் அழுத்தி பிடிக்கிற மாதிரி, அழுத்தி பிடிக்கும்போது தண்ணி ப்ரெஷர் ஆகுதா இல்லையா, அது மாதிரி மூச்சு வந்து நீட்டமாகுது, இவ்வளோதான் சார் மேட்ரு, கரெக்ட், அவ்வளோதான். இதுதான் பிராணாயாமம் பயிற்சி தான் பேரு, இல்லை இதுக்கு தனியாக தான் பிராணாயாமம் பயிற்சியாக இருக்குன்னு கேட்குறீங்க. இல்லை சார் நிறையா இருக்குது, நீங்கள் வந்து மூச்சு பயிற்சின்னு கூட வச்சுக்கிங்க சார், இப்போ பேரில் முக்கியம் இல்லை, பேரெல்லாம் விட்டுருங்க, கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். சுவாச பயிற்சின்னு வச்சுக்கிங்க, நுரையீரல் பயிற்சின்னு வச்சுக்கிங்க, என்ன கூட வச்சுக்கிங்க, எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, செஞ்சீங்கன்னா உடலில் எல்லா செல்களும் ஆரோக்கியப்படும். என்னம்மா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பழகிறவர்களும் கொஞ்சம் இப்படி உட்காந்து கொஞ்சம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் நல்ல நாலேஜ் வந்துட்டீங்க வாட்டி, அப்புறம் நீங்கள் எப்படி கூட செய்யலாம். இல்லை அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காந்து செய்கிறீங்கன்னா இல்லை சம்மணம் போட்டு எப்படி செஞ்சாலும் வலது கால் முன்னாடி வச்சிங்கன்னா ஹீட்டு அதிகமாகும், ஹீட்டாக ஹீட்டாக இருக்கும், அதாவது சூரிய கலைன்னு சொல்லுவாங்க, வலது பக்கம் நாசியில் இதை போய் ஹீட் அதிகமாக ஹீட்டாக, அதாவது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், புரியுதுங்களா. அதே வந்து இடது காலில் முன்னாடி வச்சிங்கன்னா குளுமையாகும், காலை சம்மணம் போடுற மாதிரி இருந்தால் வலது காலை உள்ள தள்ளி இடது காலை வெளியில் போட்டிங்கன்னா அதே தான் ரூல்ஸ். பொதுவாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இடது கால் இருந்தால் குளிர்ச்சி, வலது கால் இருந்தால் வெப்பம். ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறீங்க, ஒரே கூலிங்காக இருக்குது, அப்போ ரைட் ஹேண்ட் முன்னாடி இல்லை உங்களுக்கே ஏதோ ஒரு கண்டிஷனில் கூலிங்காக இருக்குது, அப்போ ரைட் ஹேண்ட் வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வார்ம் அப் ஆகிடுவீங்க, புரியுதுங்களா. இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் செய்து பார்க்குறதுல தான் உங்கள் கையில் இருக்குது, புரியுதுங்களா. செய்ய செய்ய நம்மளதில் யூடியூப்பில் எல்லாமே போட்டிருக்கிறோம், அதை பார்த்து பழகிக்குங்க, மூடிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை. எல்லாமே பிகினிங்கில் கொஞ்சம் நாள் அப்படி இப்படி இருக்கும், ஒரு ஒரு வாரம் ஒரு செட் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு 10-15 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் உடம்பு செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே ஈஸியாக ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணுறது. நீங்கள் உங்கள் உங்கள் ஹெல்த்து மேம்படுறத ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறோம் அப்படின்றத நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, டயர்ட்னஸ் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறோங்கிறது நீங்கள் உணர்ந்துருவீங்க. செய்யலாம், கணக்கெலாம் ஒன்றும் கிடையாது, கணக்கெலாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ நேரம் செஞ்சாலும் நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் இருக்க டைம் வச்சுங்க, சாப்பிட்டு செய்ய வேண்டாம், அவ்வளோதான். இதுக்கு பேர் பிராணாயாமம் பயிற்சி. இன்னும் ஒரு என்னம்மா, தூங்க மாட்டிங்களா அப்புறம், பயிற்சி செஞ்சுட்டு இருந்தால் எப்படி தூங்குவீங்க? ஆமாம், அந்த தூங்குறது இல்லை, அப்போ எனர்ஜி ஆகிட்டு அப்போ தூங்க மாட்டிங்கல்ல, இல்லை கரெக்டு தான், கரெக்டு தான். இப்போ அடுத்தது அதுக்கு தான் வந்து தூங்குறதுக்கு தான் இன்னொரு தியானம் சொல்லி தரப்போம்.